சத்தீஸ்கர் மாநிலத்தில் 20 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியது. நீண்ட வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையாற்றும் வாக்காளர்கள். மிசோரம் மாநிலத்தில் 40 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு தொடங்கியது. ஜஸ்வால் வாக்குச்சாவடியில் இயந்திர கோளாறால் வாக்களிக்காமல் சென்றார் முதலமைச்சர் ஜோரம் தங்கா. குற்றால அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை நீடிப்பு. அருவிகளில் வெள்ளம் குறைந்த போதிலும் தடை தொடர்கிறது. சென்னை முதல் நெல்லை வரை பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை. இன்று 12 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். ஈரோடு மாவட்டம் பவானியில் வெளுத்து வாங்கியது கனமழை. ஒரே நாளில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவு. இந்தோனேஷியாவில் இருந்து கடத்தி வந்த 4 கோடி ரூபாய் மதிப்பிலான கொட்டைப்பாக்கு பறிமுதல். தூத்துக்குடி ஷிப்பிங் நிறுவன உரிமையாளர் கைது. உடந்தையாக இருந்த அதிகாரிகளிடம் விசாரணை. திருபுவனம் பட்டு கைத்தறி நெசவாளர்களின் உள்ளிருப்பு போராட்டம் ஒத்திவைப்பு. கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை ஏற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.